புதுச்சேரியில் ரயில்வே நிலத்திற்கு சொந்தமான இடத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக வசித்து வந்த பொதுமக்களின் குடியிருப்புகள் திடீரென அகற்றப்பட்டதை கண்டித்து பாதிக்கப்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரயில் நிலையத்தை தேசிய அளவில் நவீனப்படுத்த ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. ரயில் நிலையத்திற்குட்பட்ட ராசு உடையார் தோட்ட பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக மக்கள் வசித்து வரும் நிலையில் குடியிருப்புகளை காலி செய்வதற்கு கால அவகாசம் கேட்டு ரயில்வே நிர்வாகத்துடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பேச்சு நடத்தி வந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள 22 வீடுகளை தெற்கு ரயில்வே உதவி பாதுகாப்பு படையினர் திடீரென அப்புறப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்ட எம்எல்ஏவை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு திரண்ட பாதிக்கப்பட்ட மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். 40 வருஷமா அங்க இருக்கிறோம் சார். நாங்க இதேதான் சொல்லுவாங்க, காலி பண்ணிடுவாங்க, வெளியில போய் ஜாமான் எடுத்து வைப்ப, திருப்பி உள்ள வந்துருவோம் சார். அந்த வீட்டு அந்த இடத்த வீட்டு வரிசீட்லாம் கட்டுறோம் சார். வரிசீட்டு எங்க பேர்லாம் வருது. ராசுடைய எடுத்தப்ப சார், மாண்டப்பட்ட ராசுடைய எடுத்தப்ப ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் சார். ஜாமான் ஜடியா சார் இடிக்கணும், ஜாமான் ஜடியா இடிக்கணும். உங்களுக்கு ஜாமான் எடுக்க ஒரு மணி டைம் கொடுக்கணும். நாங்க எடுக்கலன்னா நீங்க இடிச்சிருக்கணும். ஏன் சார் ஜாமான் இடிக்கணும்? ராத்திரி எப்படி சார் வாங்கி சாப்பிடுறது? நாங்க 50 வருஷமா நாங்க வரோம் சார். கரண்ட் பில், தண்ணி பில், கரண்ட் எல்லாமே நாங்க கட்டுறோம். வரி கட்டுறோம். 50 வருஷம் காலம் ஆயிருந்தது. திடீர்னு போனோம், எங்க போவோம்? திடீர்னு போனோம், எங்க போவோம்? எங்க போவோம்? தரமாட்டமா ஆகிட்டாரு. எங்களை ஒரு முறை போய்கிட்டு ஏன்னா சார் வந்து பாருங்க, எங்க இடத்த பார்த்தா உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்.